மற்றும் ஒரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஒருவர் பலியாகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அர்ஜுனன். அர்ஜுனன், விரிவான தகவல்களை பதிவு செய்ய. வணக்கம் ஸ்ரீதர். சாத்தூர் அருகே புல்லாநாயக்கன்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் தற்போது வெடிவிபத்து நிகழ்ந்துள்ளது. அதில் ஒரு பெண் பலியான நிலையில் மீண்டும் வேறு யாராலும் சிக்கியுள்ளதா என்பது மீட்புப் பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சாத்தூர் அருகே புல்லா கவுண்டன்பட்டி கிராமத்தில் 7000 பணியைச் சேர்ந்த கேசவன் என்பதற்கு சொந்தமான இந்தியன் நேஷனல் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையானது மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத் துறையின் கீழ் உரிமம் பெற்று பிரான்சி ரக பட்டாசுகள் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. 60 மேற்பட்ட அறைகளில் இன்று காலையில் 100 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியை தொடங்கி பட்டாசு தயாரிப்பை ஈடுபட்டு வந்தபோது மதிய உணவு இடைவேளையின் போது அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வந்து அந்த பட்டாசு வேதிப்பொருள் இருப்பு வைக்கும் அறையில் வந்து அதிக வெப்பம் காரணமாக திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. வெடிவிபத்து ஏற்பட்டவுடன் அனைத்து தொழிலாளர்களும் அலறி எடுத்துக் கொண்டு வேலையை விட்டு வெளியேறிய போது அதன் அந்த பட்டாசு தயாரிப்பு அறை வெடித்து சிதறிய போது அந்த துகள்கள் அதன் மூலப்பொருள்கள் சிதறி அவர் மீது பட்டு ஒரு பெண் வந்து பலியாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மேலும் இடிபாடுகளில் வேறேனும் சிக்கியுள்ளனர் என்பது குறித்து சிவகாசி மற்றும் 7000 பண்ணை ஊர்களிலிருந்து வந்திருந்த இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் விபத்தில் இடிபாடுகள் ஏதும் சிக்கியுள்ளனர் என்பது குறித்தும் வந்து தற்போது மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து குறித்து 7000 பண்ணை போலீசார் வந்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் ஒரு தொழிலாளர் வந்து மாயமாக தகவல் வெளியாகியுள்ளது. மீட்பு பணிகள் முழுவதுமாக நடைபெற்ற பின் முழு விவரம் தெரிய வரும். தகவலுக்கு நன்றி அர்ஜுன்.